வெல்கம் டு அச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ஸ்பாஞ்சியான ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லிட்டர் பாலை தண்ணி சேர்க்காமல் காய்ச்சிக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 2 ஸ்பூன் போல் எலுமிச்சம்பளை சாறு உள்ளே சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். அப்போ நல்லா திரிஞ்சு வந்துடும். பால் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். கீழே ஒரு பவுல் வச்சு மேலே வடிகட்டி போட்டுடலாம். அது மேலே ஒரு காட்டன் துணியை விரிச்சிடலாம். இதில் நம்ம வச்சுருக்கத வடிகட்டிடலாம். இதில் கொஞ்சம் போல் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ லெமனோட புளிப்பு எல்லாமே போயிடும். நல்லா தண்ணியே இல்லாமல் புளிஞ்செடுத்துக்கணும். இந்த மாதிரி பன்னீர் பதத்தில் வந்துடணும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதை நல்லா பிசைஞ்செடுத்துக்கலாம். நல்லா ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் பிசைஞ்செடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டு பிசையணும். அப்போ தான் அந்த கட்டி எல்லாம் உடஞ்சி நல்லா சாஃப்டாக வரும். ரசகுல்லாக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். ரசகுல்லா வேகிறதுக்கு ஜீரா செஞ்சிடலாம். இதுக்கு இந்த மாதிரி ஹைட்டான பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் சீனிக்கு 4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம். இதில் 1 கப் போல் சீனி சேர்த்துடலாம். கிராம் கணக்குக்கு 200 கிராம் சீனி கரைஞ்சி வரட்டும். ஜீரா பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க ரசகுல்லாவை சேர்த்துடலாம். அஞ்சு நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வேகட்டும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரசகுல்லா எல்லாமே நல்லா வெந்து பெருசாகி வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 4 மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட ரசகுல்லா எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.